வணக்கம். மீடியா சபனி முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ஆவடியில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நடும் விழா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் அம்பத்தூர் மற்றும் பட்டாபிராம் பகுதிகளில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தின் அடிக்கல் நடும் நிகழ்வை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மாநிலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சாலை உள்கட்டமைப்பு வசதிகளின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து பெருகி வரும் போக்குவரத்து தேவைக்கேற்ப சாலைகளின் கொள்ளளவை அதிகரிக்கவும் பாதுகாப்பான பயணத்தினை உறுதி செய்யவும் மாநிலம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுதல், தேவையான பகுதிகளில் தரமான சாலைகள் அமைத்தல், சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரித்தல் போன்ற பணிகளை அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 52 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அண்ணனூரில் 52 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், தமிழ் ஆட்சிமொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், பலராமன் மற்றும் சேகர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி, நெடுஞ்சாலைத்துறை முதன்மை இயக்குநர் கோதண்டராமன், நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் ஏ கே ராஜதுரைவேல் பாண்டியன், நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் நவார்டு மற்றும் கிராமச்சாலைகள் என் கே செல்வன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். மீடியா சவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கன்னியப்பனுடன் வில்சன்.